ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் வந்து ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகுதுன்னா கூகுள் மீட் மூலமாக நடக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை மாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 75,000 வர்த் உள்ள ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து அவங்களுடைய கெரியருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து கூகுள் மீட் மூலமாக நடக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் பே பண்ணி வரும்போது கூட எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும், அதான் இவங்க எல்லாமே யூடியூப்லேயும் சொல்லித்தராங்களே, அப்புறம் இதுக்கு இந்த பே பண்ணி இதை கற்றுக்கணும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, உண்மையாகவே யூடியூப்பில் வீடியோஸாக உங்கள்கிட்ட இந்த கற்றுக்கிட்டதுக்கும் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கிளாஸில் கற்றுக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அந்த டாப்பிக்கை பற்றினது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரீட் பண்ணுறது மூலமாக மந்த்லி $500 எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். உங்களால் வாய்ஸ் பேச முடியாட்டி கூட மற்றவங்கள வச்சு எப்படி இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வழிகள் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து புக் ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா acx.com அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸை வந்து ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ புக்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆடியோ புக் தான் கேட்க விரும்புகிறாங்க. அதுக்குன்னு சொல்லி சில வெப்சைட்ஸும் வந்து தனியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் கிண்டிலில் வந்து உங்களுக்கு ஆடியோ புக்ஸ்னு சொல்லி தனியாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அதுலேருந்து லிசன் பண்ணவும் முடியும். ஆடிபிளும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ புக்ஸ் எல்லாமே கேட்கலாம். இப்போ புக்கை உட்காந்து வாசிக்க முடியாதவங்க போட்காஸ்ட் மாதிரி அந்த புக்கை வந்து ரீட் பண்ணியிருப்பாங்க யாராவது, அதை வாய்ஸ்லேயே வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது, எந்த புக் வந்து நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சோல்டு ஆகும் அப்படின்னா ஆடிபிள், அமேசான், ஐடியூன்ஸ் இது மூணுலேயுமே வந்து இவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ எந்த புக் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர்ட் பை வந்து அமேசான் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு acx.com வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். இந்த acx.com போயிட்டு ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து நரேட்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்மளுடைய ஆடியோ புக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ acx.com-ல நீங்கள் வந்து ஒரு நரேட்டராக வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாய்ஸ் சாம்பிள்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க, அதாவது ஒரு புக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த புக்கை வந்து நீங்கள் ரீட் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து ஆடிஷன் வேறு வைப்பாங்க, உங்களோட வாய்ஸ் வந்து அதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் வந்தது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியாது, இல்லைனா இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்காகவே ஒரு மெத்தட் வந்து நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தரலனா கூட இதில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக நீங்கள் வந்து ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்பலாம். உங்களோட வாய்ஸை தான் நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த புக்கை ஆடியோ புக்காக மாற்றி கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒர்க்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும், பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆடியோ புக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் நான் அதில் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிபிள் ஆடியோ புக் அப்படின்னு இருக்காங்க. ஆடிபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப் தான். அந்த ஆப்பில் தான் வந்து அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள்
சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ரெண்டு வகையில் பே பண்ணுவாங்க. ஒன்று, ஒவ்வொரு புக்கும் சேல் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் 50% ராயல்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு மட்டும் பேமெண்ட் வாங்கிட்டு அந்த ராயல்ட்டி இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையில் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த புக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ஸ் இல்லாமல் வேறு வாய்ஸ் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு வெப்சைட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ttsreader.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிளை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸை வந்து பேசி கொடுத்துரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து யூஎஸில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபீமேல், மேல், யூகே இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணி அந்த வாய்ஸில் வந்து உங்களால் பேச வைக்க முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த வெப்சைட். இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது பேசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா naturalreaders.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து MP3 உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதை விட சிம்பிளான வழி என்ன அப்படின்னா fiverr.com வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி தேடுங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபிவரில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களுடைய ரிசல்ட் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அவங்க வந்து எவ்வளோக்கு பண்ணித்தராங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நார்த் அமெரிக்கன் ஃபீமேல் வாய்ஸ் ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபிவரில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் வேணும்னு கேட்குறாங்களோ, இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க அமெரிக்கன் வாய்ஸ் ஓவரா இல்லை வந்து யூகே வாய்ஸ் ஓவர் மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் யாரையாவது ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இவங்கக்கிட்ட வந்து நம்ம சாம்பிளை கொடுத்து ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் வந்து கேட்கலாம். இவங்க சாம்பிள்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து acx.com அப்லோட் பண்ணணும். சப்போஸ் அவங்க ஓகே சொன்னால் மட்டும் இவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவரை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். சாம்பிளுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதே சாம்பிளை நீங்கள் acx.com யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுடைய வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாம்பிள்ஸ் வந்து அனுப்ப சொல்லலாம். அனுப்ப சொல்லும் போது அவங்க சாம்பிள்ஸ் அனுப்புவாங்க. அதை வந்து நீங்கள் acx.com கொடுத்து அதில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி அதுலேருந்து வாய்ஸ் ஓவர் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பேசி உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸும் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கம் மாதிரி வேணும்னு நினச்சிங்க, உங்களுடைய ஒர்க் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் வந்து ஒரு $500 மந்த்லி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா acx.com வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல பேசிவ் இன்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை. தேங்க்யூ.